வெல்கம் டு ஊரு விட்டு ஊரு சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசினர் வந்துட்டு பழத்தோட்டம் பக்கத்தில் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம நாகர்கோயில் டு கன்னியாகுமரி வர அந்த வேல இருக்கு. வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிக்கெட் எடுத்துட்டோம், பெர் ஹெட் 20 ருபீஸ். ஸோ டோட்டலாக 6 பேர் வந்திருக்கோம், 120 ருபீஸ். இனி உள்ளுக்குள்ள அடி போகலாம், என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது சுற்றுச்சூழல் பூங்கா பார்க்க போகிறோம். ஸோ இது அதோட மேப் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ உள்ளுக்குள்ள அடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில். வாங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். கொரோனா பீரியட்னால டெம்பரேச்சர் செக் பண்ணி நீட்டாக சானிடைசர்லாம் பண்ணி தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. இதில் ஒரு அழகான ஃபால் செட்டப் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ வந்த பாத்வே வந்துட்டு ஒரு நல்ல மர பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. நல்ல ஜாலியாக பிள்ளைங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியும். சில்ட்ரன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் பக்கத்துலேருந்து கூடவே என்ஜாய் பண்ணுறாங்க. நல்ல ஃபேமிலி டுகெதர் எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. வெரி குட். ஒன் ஸ்டெப் கூட, ஒன் ஸ்டெப், ஒன் ஸ்டெப். அடுத்த ஒரு ஸ்டெப். ஆமா அம்மா நிற்கிறேன், அப்பா காலை பிடிச்சிக்கிறேன், அப்பா பிடிச்சிக்கிறேன். ஏறு ஏறு, வெரி குட் வெரி குட். ஒன்று கூட ஏறு, அடுத்த ஏறு. ஆ வெரி குட். ஆ உட்காரு, ம் உட்காரு, ம் தருக்கு, ம் தள்ளிவா, ம் ஆ தள்ளிவா, ம் ஒன்று, வெரி குட். ஏ சூப்பர். சரி, ஸோ இப்போ அடுத்த ஏரியா போகிறோம். பாருங்க, ஃபுல்லுமா பச்சை பசேல்னு தான் இருக்கு. கார்டன் அப்படின்னு சொன்னாலே தெரியும், எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சி, எல்லாமே ஃபுல் லேண்ட் ஃபுல் க்ரீனிஷ் தான். அதுவும் இங்கே பாருங்கள், ட்ரீஸ் இருக்குது பக்கத்துலேயே, நல்ல ஹெர்ப்ஸ் ஷர்ப்ஸ் எல்லாமே வளர்த்து விட்ருக்காங்க. புல் வகையாகட்டும், சின்ன சின்ன குட்டி குட்டி செடி வகையாகட்டும், நீட்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக கொண்டு வர்றாங்க. இப்போ அடுத்த ஏரியா போக போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல, நல்ல காற்று பயங்கரமாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த டைமில். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே பார்க்க போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூங்கில் தோட்டம், பேம்பு கார்டன் பார்க்க போகிறோம். ஸோ பேம்பு கார்டன் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் பேம்பு வச்சுருக்காங்க. சின்ன வெரைட்டியிலேருந்து பெரிய வெரைட்டி வரைக்கும், அதாவது இருக்கக்கூடிய எல்லா பேம்பு வெரைட்டியும் இந்த ஏரியாவில் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம்.
தைரியமாக வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த பேம்பூவில் என்ன ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ரொடியூஸ் நம்ம ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை விட இதில் வந்துட்டு ஒரு 40% ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பேம்பூ நிற்கிற ஏரியா வந்துட்டு ரொம்ப கூலாக இருக்கும். அதான் அந்த காற்று அடிக்கும்போது நல்ல ஒரு ப்ளசன்ட்டான அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கிறது நல்ல ஒரு ஸ்டோன் பாத் போயிட்டுருக்குறோம், ஸ்டோன் பாத்தில் போயிட்டுருக்குறோம். கல் வச்சு அழகாக நம்மளுக்கு லே பண்ணி விட்டுருக்காங்க. நம்மளுக்கு எங்கே போகணுன்னாலும் அந்த நம்ம கால் டிஸ்டர்ப் ஆகாமல் போகிற மாதிரியான பாத்வே வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நல்ல கற்றாழை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கற்றாழை வெரைட்டி, அப்புறமா வேறு வேறு வெரைட்டி ஆஃப் பூக்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம போகிற வழியிலேயே நிறைய குட்டி குட்டி செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பூத்து தான் இருக்குது. அது என்ன சொல்கிறது, அந்த பூக்களை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே மறந்து போயிடுற மாதிரி, எல்லாமே நம்ம நடக்கும்போது நம்ம அப்படியே நம்ம கூடவே இருந்த மாதிரி இருக்குதா. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் அந்த க்ரீனும் ஒயிட்டும் கலர் சேர்ந்த பூ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஒரு பனை வெரைட்டி பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது அரளியில் ஒரு வெரைட்டி, வெண் அரளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம போகக்கூடியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபி தியேட்டர், ஒரு திறந்த வெளி அரங்கு. ஸோ நீங்கள் அந்த ஏரியாலே போகும்போது ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்கும். ஃபைனலாக இந்த பார்க் வந்துட்டு இந்த பூங்காவை நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியில் போக போகிறோம். நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பக்கத்துலேயே ஒரு விற்பனை மையம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த விற்பனை மையம் எதுக்காக அப்படின்னா, உள்ளுக்குள்ளாடி மரங்களாகட்டும் செடிகளாகட்டும் பல வகைகளாகட்டும் என்னென்ன ஈல்டுலாம் வருதோ அது எல்லாத்தையுமே இங்கே வெளியில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உள்ளுக்குள்ளாடி வந்துட்டு தேன் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட எல்லாம் அந்த தேன் எல்லாமே வெளியில் வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளாடி என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் இந்த விற்பனைக்காக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பொருள் வாங்கணுன்னாலும் உள்ளுக்குள்ளாடி எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஒரு சின்ன செடியாகட்டும் விதையாகட்டும் பயிராகட்டும் எல்லாமே நீங்கள் உள்ளே இருந்து வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சுற்றலாம், சுவைக்கலாம். நன்றி.